பிள்ளைய சேர்த்தீங்களா இல்லையா? என்ன மறுபடியும் அந்த பள்ளிக்கூடத்து பக்கம்? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எது? அந்த உருப்படாத பள்ளிக்கூடத்துலயா? வேறங்க. ஓ, அந்த ட்ரெஸ்ஸர் இல்லையா? அதான பார்த்தேன். எங்க நீங்களும் அந்த கழுத மேய்க்கிற வேலைக்கு வந்துட்டீங்களோ என்னமோன்னு நினைச்சேன். ஒண்ணு தெரியுமா மேடம், இந்த நாடு உருப்படாம போனதுக்கு காரணமே வாத்தியாருங்க தாங்க. ஊழலும் லஞ்சமும் தப்புன்னு சொல்லி ஒரு தலைமுறையை கூட உருவாக்கலையங்க. வாத்தியார் வேலைக்கு என்ன சேவை செய்ய வர்றாங்க? இனி வாத்தியாருக்கெல்லாம் இப்ப வாங்குற சம்பளத்துல பாதி தான் கொடுப்போம்னு அரசாங்கம் சொல்லட்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் முக்கால் வாசியை மூடிட்டு போயிடுவாங்க. சம்பளம் வாங்கிட்டு பாடம் நடத்தலைன்னா அது கூட ஊழல தாங்க வரணும். என்ன சொல்றீங்க? அம்மா, இனிமேல் டெய்லி நானே உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்றேம்மா. ஊழல் செய்யாத ஓட்டுநருமா நானு? வேற ஆட்டம் பார்க்காதீங்க. நன்றிம்மா. வணக்கம்மா. சுஷீலா டீச்சர் தானே நீங்க? ஆமா. உங்களுக்கு முன்னாடி என்ன? உங்களை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் ஆனதான் ப்ரமோஷன் சொன்னதால வேணான்னு மறுத்துட்டு 33 வருஷமா இதே ஸ்கூல்ல கண்டினியூ பண்றீங்க. பிளஸ் பண்ணுங்க. இருக்கட்டும்மா. நல்லா ஆல் ஆஃப் யூ, குட் மார்னிங். புது பிரேயர் ஃபார்மேட்டை இப்ப சொல்றேன். பெல் அடிச்சதும் அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாரும் கிரவுண்டில் அசம்பிள் ஆகியிருக்கணும். உங்களுக்கு ஒரு சாங் ப்ளே பண்ணுவாங்க. அந்த சாங்குக்கு நீங்கள் எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். ஏன், டீச்சர்ஸும் கூட டான்ஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் வார்ம் அப் சாங். ப்ளே. இனி சண்டே அணிக்கும் ஸ்கூல் உண்டு. யாரும் கட்டாயம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் வருவேன். என்கிட்ட என்ன சொல்லணும்னு தோணுதோ, ஆட்டம், பாட்டு, உங்க திறமைகள், நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அத இந்த பாக்ஸ்ல எழுதி போடுங்க. இதுக்கு பேரு சண்டே பாக்ஸ். சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடலாம். இனி ஒவ்வொரு நாளும் ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு பொறுப்பு. அந்த நாள்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தலைமை ஏற்கணும். தப்பு நடந்தா பொறுப்பேற்கணும். அந்த ஒரு நாள் அவங்க தான் ஸ்கூலுக்கு தலைமை ஆசிரியர் மாதிரி. எல்லாரும் இப்ப சேர்ந்து சொல்லுவோம், கற்போம் இனிதாய் கற்போம், இணைந்து கற்போம், துணிந்து கற்போம், உலகை கற்போம், கற்போம் இனிதாய் கற்போம், இணைந்து கற்போம், துணிந்து கற்போம், உலகை கற்போம். குவாரி ஆர்டர் ஃபைல்னே. என்னடா உள்ளூர் ஸ்கூல்ல புதுசா சத்தம் கேக்குது? கேக்குது, போய் விசாரி. சரிங்கண்ணே.
அண்ணா வேற யாரையும் அனுப்பாத, நீயே நேர்ல போய் விசாரி. சரிண்ண. உங்களுக்கு தகுதி இல்ல சொல்றேன். அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க வெளியே போங்க. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இது ஏன் ஊரு? இது ஏன் ஸ்கூல்? உன அந்த பழுக்கு தோட்டத்தை துரத்திருவேன். ஏய், இந்த ஸ்கூல்ல படிக்க வேணா, வாடா. ஜீரோ ஒன்னதான். என்ன முறைக்கிற? ஆமா, நீ ஜீரோ தான். உன் அப்பா உனக்கு சேர்த்து வச்சிருக்கிறத விட வேற என்ன நீ எக்ஸ்ட்ரா வச்சிருக்க? முதல் மார்க் எதுவும் எடுத்திருக்கியா? இல்ல ஏதாவது போட்டியில ஜெயிச்சு பரிசு அவார்டுன்னு வாங்கிருக்கியா? அப்பாக்கள் கொடுத்ததை விட அதிகமா சேர்த்தீங்கன்னா நீங்கெல்லாம் ஹீரோ, இல்லன்னா ஜீரோ தான். தைரியம் இருந்தா ஜெயிச்சு காமி. அன்னைக்கு கண்ணத்தை காட்டுறேன், வந்து அடிச்சிட்டு போ. தோத்துடுவேன்னா இப்பவே வெளியே போ. கொஞ்சம் பொறுங்க, அதுவே ஊழல் பண்ண ஆரம்பிச்சிடும். யாரு கண்டா? புது ஹெட் மாஸ்டர். நீ ஒரியா படம் பார்த்து வரணும், அட வாட பாத்து வரலாம். டேய் டேய், இறா இறா, கூப்பிடுற வைடா, அப்புறம் பேசுனா வைடா. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஸ்கூலோட நெருங்கிய தொடர்பு இருக்கும். இங்க படிச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் நீங்க படிச்சப்போ இருந்ததுக்கும் இப்பவும் என்ன மாறி இருக்குன்னு சொல்ல முடியுமா? எதுவும் மாறலைங்க மேடம், எல்லாம் அப்படியே தான் இருக்கு. யார் காரணம்னு நினைக்கிறீங்க? எம்எல்ஏ எம்பி இருந்தோம், யாரும் ஒன்னும் செய்யல. வேற இங்க இருக்க அதிகாரி இங்க என்ன நடக்குதுன்னு மேல இருக்க அதிகாரி ஒன்னும் சொல்றது இல்ல மேடம். வேற சிஸ்டமும் சரியில்லை, அரசாங்கமும் எதுவும் செய்யல. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற கோவிலும் கலர் கலரா செழிப்பா இருக்கு. அரசாங்கம் காசு கொடுத்து டெவலப் பண்ணல, மக்கள் செய்யறாங்க. கோயிலும் ஸ்கூலும் ஒன்னா மேடம், ஒரு படி மேல. குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கொட்டி கொடுக்கற உங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்கணும்னு ஏன் தோணல? நீங்க கொடுத்தா கோவில் கர்ப்பகிரகம் இல்ல, பள்ளிக்கூட கக்கூஸ் கூட மணக்கும். நீங்க மனசு வைக்கணும். கூலி வேலை செய்யறவங்களோட பசங்க தான் இங்க நிறைய பேர் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து கேக்குறேன். உபயம் அவங்க விளம்பரத்தை பெருசா போட்டுக்கிட்டா கூட சரி, நீங்க வேலை செய்யற இடமோ யாரோ நீங்க சொல்லுங்க, நான் கையே இந்த தயாரா இருக்கேன். ஆனா
நம்ம பசங்களுக்கு நல்லது நடக்கணும்.